அருளுச்சுவார். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களை பணிந்து என்னுடைய குருவை வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, துளசி மாடம் வழிபாடு, துளசி வழிபாடு. மகாவிஷ்ணு சொல்கிறார், துளசி இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பத்திர புஷ்பம். பொதுவா சிவபெருமான் ஸ்நான பிரியர், முப்போதும் திருமேனி தீண்டுவோர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட திருத்தொகையிலே பாடுகிறார். 63 நாயன்மார்களையும் வணங்குகிறார். உங்களுக்கு அடியேன், இவருக்கு அடியேன், அவருக்கு அடியேன்னு எல்லாருக்கும் அடியேன், அடியேன், அடியேன். அது போல சிவபெருமான் யாரெல்லாம் தொட்டு பூஜை பண்றாங்களோ எல்லாருக்கும் நான் அடியேன். அப்ப சிவபெருமானுக்கு குளிச்சுட்டே இருக்கணும், 6 காலமும் குளிக்கணும். அது போக எப்பவும் அவரு தலையில கங்கா தேவி, சிவங்கோவில பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து ஒரு கலசம் மாதிரி இருக்கும், அந்த தீர்த்த பாத்திரத்துல ஜலம், கங்கா ஜலம் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சிவபெருமானுடைய தலையில விழுந்து கொண்டு இருக்கும். ஏன்னா சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டதன் காரணமாக திருநீலகண்டமாக மாறினார். விஷம் உட்கண்டதன் பொருளாக அவருடைய உடம்பு உஷ்ணமாகிவிட்டது. உடம்புல விஷம் இருக்கும்போது அந்த அதனுடைய தாகம் எப்படி இருக்கும்னா, 10 அக்னிக்கு சமமான தாகம் அங்க இருக்கும். ஒரு ஹோமம் நடக்கிற இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து பாருங்க, இவ்வளவு ஒரு ஹீட் வந்து அங்க இருக்கும். அது போல ஒரு 10 ஹோமத்துக்கு நடுவில் உங்களை உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அத போல ஒரு தாகம் அந்த உஷ்ண உடம்புக்கு அவங்களுக்கு எப்பயும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். அதனால சிவபெருமானுக்கு எப்போதும் அந்த ஜலம் தலையில கொட்டிக்கிட்டே இருக்கும், சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா ஜலம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால சிவபெருமான் ஒரு நாளைக்கு 6 கால பூஜை உண்டு, 8 கால பூஜை உண்டு. ஆனா இப்ப 4 கால பூஜை எல்லா கோவிலையும் ஓரளவுக்கு நடக்குது. சிவபெருமான் குளித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் நம்ம மகாவிஷ்ணு. ஏன்னா தலைவர் இருக்கிடமே ஜில்லுன்னு பார்க்கடல தான் படுத்துட்டு இருக்கார். மகாவிஷ்ணு என்ன பண்றாருங்க, இருப்பிடமே கடல்ல தான் இருக்கார், ஜலத்துலதான் அவர் வந்து படுத்துட்டு இருக்கார். ஆதிசேஷன் பாம்பை வந்து படுக்கையா வச்சு பெட்டா வச்சு அது மேல தலைவர் வந்து கால் நீட்டு நல்லா ஜம்முன்னு மகாலட்சுமியை காலை பிடிச்சு கூட, நான் கூட ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன், கணவனுடைய காலை பிடித்து விடுங்கள், சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த வீட்டிலாம் மனைவி வீட்டுக்கார படுக்க வச்சு கால் பிடிச்சி விடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டிலெல்லாம் செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல கண்டிப்பா உங்க வீட்லயும் செல்வ செழிப்பு இருக்கும். அப்போ மகாவிஷ்ணுவானவர் கடல்ல பார்க்கடல்ல தான் படுத்துட்டு இருக்க, அதனால அவருக்கு எப்பயுமே குளிர்ந்த திருமேனி. அப்ப நீர் ஊத்தாங்களே அவருக்கு வந்து ஆகாது, அதனால ஒத்தி தான் எடுப்பாங்க, இப்படி இப்படி இப்படிதான் பண்ணுவாங்க, தொண்டை கூட கிட்ட கொண்டு போக மாட்டாங்க, அப்படிதான் காமிப்பாங்க. அவன் மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை வாரத்துல ஒரு நாள் தான் திருமஞ்சனம், வியாழக்கிழமை நிர்மாலி தரிசனம், வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம். அப்போ அந்த மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் அலங்காரம் தான் ரொம்ப பிடிக்கும். டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா பட்டு பீதாம்பரங்கள், மாலைகள், ஆபரணங்கள், வைடூரியங்கள், மாணிக்கம், என்னெல்லாம் உண்டோ, உசத்தியானது என்னவோ எது ஹையஸ்டோ, அதெல்லாம் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் அலங்காரம் அலங்காரம் அலங்காரம், அலங்கார பிரியர் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு ரொம்ப பிடித்த, அதாவது அவருக்கு என்னதான் மாணிக்கம், வைடம், வைரம், வைடூரியம், கோமேதகம், ரத்னம் எல்லாம் பிடிச்சாலும் ஒரே ஒரு துளசிக்கு அது எல்லாம் சமமாயிடும். புரியுதா?
மாணிக்கம் எடுத்துப்போமே. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம மாணிக்கம், நமக்கு ஒரிஜினல் மாணிக்கம் கிடைக்குமா? ஏன்னா பாம்பு தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி வைத்து அந்த இந்திரியத்தை கட்டியாக மாத்தி ஒரு சக்தியாக மாத்தி அது தானா இறக்கும் என்ற சூழ்நிலையில அதுவா கொடுத்துட்டு போறதுதான் மாணிக்கம். அது வந்து கனிமத்துல வைரம் கிடைக்கிற மாதிரியோ தங்கத்தை எடுக்கிற மாதிரியோ அது கிடையாது, புரியுதா? அப்ப அந்த மாணிக்கம் என்பது ரேர் பீஸ் அப்படி வச்சுப்போம், ரேர் பீஸ், அது கிடைக்கவே கிடைக்காது, பொக்கிச்சும். அந்த மாணிக்கத்தை நீங்க கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தினால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஒரே ஒரு துளசி மாலை சாத்தினால் கிடைச்சோம், புரியுதா? அப்ப நீங்க வைரம் போட வேணாம், வைடூரியம் போட வேணாம், மாணிக்கம் போட வேணாம், கோமேதகம் போட வேணாம், கனக புஷ்பராகம் போட வேணாம், மரகத பச்சை போட வேணாம், பவளம் போட வேண்டாம், முத்து போட வேண்டாம், நீங்க என்ன போடலாம்? ஒரே ஒரு துளசி மாலை. ஆயிரத்தெட்டு ஆபரணங்கள் சாத்தினாலும் பெருமாளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரே ஒரு துளசியை சாத்தினாலும் பெருமாளுக்கு பேரானந்தம் கிடைக்கும். அப்ப துளசி வாசம் செய்யும் இடத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக அர்த்தம். துளசி தேவி என்பது மகாலட்சுமி சுரூபம், அவங்களுக்கு தகையார் ஒருவரே, பெருமாள் ஒருத்தர் தான், பெருமாள் ஒருத்தர் தான் அங்க, வேற யாருக்கும் வேலையே கிடையாது. அப்ப அந்த பத்ர புஷ்பம் என்று சொல்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு எப்படி குளிச்சுக்கிட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கோ, இவருக்கு எப்படி அலங்காரம் செய்துட்டே இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கோ, அதே போல எத்தனை ஆடை ஆபரணங்கள், ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி, எத்தனை கிரீடங்கள், கவசம், என்ன ஆகுனாலும் நீங்க செஞ்சு கொடுத்தாலும் சரிதான். ஒரு பரம ஏழை குசேலன் கொண்டு போய் அவளை கொடுத்தார், கிருஷ்ணர் பெரிய ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார், குசேலன் கொண்டு போய் சின்ன ஒரு அவல் பொரியை கொடுக்கிறார், அவன் சந்தோஷமா வாங்கிக்கிறார். அப்போ அவர் என்னதான் ஒரு மிகப்பெரிய மகாராஜாவாக சக்கரவர்த்தியாக இருந்தாலும் மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் பரம ஏழை, பரம ஏழை, ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரரை கொண்டு போய் ஒரு துளசிய பக்தியோடு, அதுதான் முக்கியம். துளசியை மட்டும் சேர்க்க கூடாது, அதோட உங்க பக்தியை கலந்து கொண்டு போய் கொடுக்கணும். அந்த துளசியோடு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பக்தியும் கலந்து பெருமாளிடத்திலே சமர்ப்பணம் செய்வீர்களே ஆனால் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி, நீங்க தான் பாக்யசாலி, நீங்க தான் கோடீஸ்வரன். அப்போ துளசிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளது. அந்த துளசிய ஒரு காலத்தில் நம்ம எல்லோருடைய இல்லங்களிலும் வச்சிருந்தோம், எல்லோருடைய இல்லங்களும் வச்சிருந்தோம்னு சொன்னாக்கா அப்போ வட இட வசதி இருந்தது, வசதி வாய்ப்பு இருந்தது, ஒரு மித்தம்னு ஒன்று வைப்போம், நாலு பக்கமும் வீடு கட்டிட்டு நடுவு சென்டர்ல கொஞ்சம் கேப் கொடுத்துருவோம். இன்னைக்கு அந்த நடுவு சென்டர்ல என்ன கேப் கொடுப்போமோ அதுதான் வீடா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சுருக்கி கொட்டோம், கூட்டு குடும்பம் இல்லை, வாழ்க்கை சூழல் நிறைய மாறி போயிடுச்சு, அது இதுக்கான இடம் இல்லை, நாம வேற சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். அப்போ துளசி வழிபாடு என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்து, எங்கெல்லாம் துளசி இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி நித்திய நிவாசம் செய்வாள், எங்கெல்லாம் துளசி இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி நித்திய நிவாசம் செய்வாள். அப்போ துளசி மகாலட்சுமின்னு அடையாள். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா துளசி வைப்பாங்க, ஒரு வாரம் நல்லா இருக்கும், அப்புறம் ரெண்டாவது வாரம் காய்ச்சி போயிடும், திருப்பியும் வேற துளசி வைப்பேன். ஒரு சில இடங்களில் துளசி பூக்கவே பூக்காது, ஒரு சில இடங்களில் துளசி வளரவே வளராது, அதெல்லாம் அந்த இடத்துடைய மகிமை, உங்க பக்தி. சில இடங்கள்லாம் தீட்டு பட்டிருக்கோம், உடனே அந்த துளசி செலவு பட்டு போயிடும். அதெல்லாம் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு நம்ம கிட்ட. அப்போ துளசி வழிபாடுங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு சமம். நீங்க சனிக்கிழமை சாமி பெருமாள் சாமி கும்பிட்றதும், புரட்டாசி மாசம் சாமி கும்பிட்றதும், மாவனுக்கு மாவு போறதும், திருப்பதி போறதும், மொட்டை அடிச்சுக்கிறதும், திருமண் நாமம் போட்டுக்கிறதும், ஒரே ஒரு துளசி வழிபாடு செய்வதனால் இந்த எல்லா பலனையும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த எல்லா புண்ணியத்தையும் ஒரே ஒரு துளசி செடி வச்சு பூஜை செய்து ஒரு தீபம் ஏற்றுவீர்களே ஆனால் பெருமாளுடைய மொத்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிட்டு போயிடலாம், எனக்கு கூட கொடுக்க வேணாம்.
மொத்தமும் உங்களுக்கு தான். அந்த துளசி வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்? கண்டிப்பா எல்லார் வீட்டிலும் துளசி மாடம் இருக்க வேண்டும். எங்க வீட்டுல இடம் இல்ல சாமி, உடனே அங்க வந்துருவாங்க. சாமி நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன், சின்னதா ஒரு துளசி மாடம் வாங்குங்க, இல்ல சின்னதா ஒரு தொட்டி வாங்குங்க, அந்த தொட்டியில துளசியை வைங்க, மாடியில வைங்க, மாடியில வச்சு பூஜை பண்ணுங்க. மாடியில் வைக்க முடியாது, எல்லாருக்கும் அது ஜென்ரலான பிளேஸ், வீட்டு வாசல்ல வைக்கலாம், அதாவது அதாவது அந்த டெரஸ்ல வைக்கலாம், பால்கனியில வைக்கலாம், பால்கனியில கொஞ்சம் தூக்கி வைக்கலாம், ஹைட் பண்ணி வைக்கலாம், வைக்கணும்னு நினைச்சிட்டா கண்டிப்பா வைக்கலாம், மனசுதான் வேணும். அது அபார்ட்மெண்டா இருக்கலாம், அல்லது 15 மாடி 16 மாடி வீடுகளா இருக்கலாம். லேக் வியூ, அதெல்லாம் புதுசா சொல்றாங்க இப்போ, லேக் வியூ அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஹையஸ்ட் பிளேஸா இருக்கலாம், பெரிய ஷாப்பிங் மாலா இருக்கலாம், பிசினஸ் சென்டரா இருக்கலாம். சென்டரா துளசி செடியை வச்சு பாருங்க நீங்க. பெரிய மாலுக்கு போனோம்னாக்க அங்க ஒரு காரு, காருக்கு மேல ஒரு பல்பு தொங்குது. அந்த மாதிரி துளசி செடியை சென்டரா வச்சு பாருங்க, நீங்க வச்சு வளர்த்து பாருங்க, உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றது. இப்போ அதோட துளசி செடியில சயின்ஸ் பிரகாரம் அல்ல ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் கிடைக்குது உங்களுக்கு. மூங்கிலுக்கு அடுத்தபடியா துளசியில அதிகமான ஆக்சிஜன் கிடைக்குதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ இயற்கையான சுவாசம், இயற்கையான காற்று வருவதற்கும் அது உங்களுக்கு பயன்படுகிறது. ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு. அப்ப துளசியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆகையினால எல்லோருடைய இல்லங்களிலும் துளசி வழிபாடு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வழிபாடு, கட்டாயம் எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு பத்திர புஷ்பம் துளசி. உடனடியாக அது கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், மாலா இருக்கலாம், பிசினஸ் சென்டரா இருக்கலாம், தியேட்டர்ஸா இருக்கலாம், ஷாப்பிங் மாலா இருக்கலாம், கம்பெனியா, எனி ஒன், துளசி மாடம் சென்டரான பிளேஸ்ல கண்டிப்பா இருக்கணும். அதை கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை கட்டி காப்பாற்றும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாய், ஜெய் வராய்.